எஃப்னோ தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று ஆறாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாகன திரைப்படத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இரண்டு மாநகர சபை உறுப்பினர்கள் கண்டே மாநகர சபை உறுப்பினர்கள் இருவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வர முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கண்டே கட்டகஸ்தோட்ட பாலத்துக்கு அருகாமையில் டிஜிட்டல் பதாகை ஒன்று நிறுவுவதற்காக கண்டே மாநகர சபையினால் முதல்கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை துரிதமாக முன்னெடுக்கும் மாநகர சபை உறுப்பினர்கள் முறைப்பாடுகளிடம் லஞ்சம் கூறியதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர்ஷகர் பத்னி வீரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி தனியார் வைத்தியசாலையொன்றில் வாகன தரைப்பிடத்தில் வைத்து சந்த நிகழ்வுகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்த இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் எரிக்கப்பட்ட யனாசாக்களுக்கு இழப்பீடு வேண்டும் அசா சாலை இலங்கையில் கட்டாயம் எரிக்கப்படுவதற்கு யனாசாக்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார் முன்னாள் ஆளுநரும் தேசிய ஐக்கிய முன்னணி தலைவருமான அசா சாலை கட்டாய ஜனாசா இருப்பிற்கு பின்னணியில் உள்ள அனைத்து அதிகாரிகளிடம் ஊதியம் ஊவீதியம் சொத்து முடக்கம் போன்ற வழிகளில் இவ்வாறு இழப்பீட்டை பெற்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் நடைமுறை அரசில் இது சாத்தியம் இல்லையா எனும் கூட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இதற்கான ஆவணம் செய்ய தான் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அதனூடாக அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பாடம் புகட்டப்படும் என்றும் கூறுகொண்டார் இதேவேளை வைரஸ் மரணங்களில் நாட்டில் பத்து வீதமே உள்ள முஸ்லீம் சமூகத்திலிருந்தே பெரும்பான்மையானவர்கள் உள்வாங்கப்படுகின்றமை குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் இலங்கையில் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்றி பதினேழாக உயர்வடைந்திருக்கின்றது தற்சமயம் ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா நகரின் முக்கிய பகுதிகள் திடீர் முடக்கம் இராணுவம் குவிப்பு வவுனியா பாட்டானுச்சூரைச் சேர்ந்த இருவர் கடந்த திங்கட்கிழமை வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த திங்கக்கிழமையிலிருந்து பாட்டானுச்சூர் பகுதி போலீசாரினால் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருந்தது குறித்த பகுதியில் முதல் கட்டமாக முன்னெடுக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டனர் இதையடுத்து பாட்டானிச்சூர் பகுதியில் இரவு இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது ஓட்ட தொழிலாளர்களை இம்முறையும் ஏமாற்றினால் போராட்டம் வெடிக்கும் மஸ்கிலியாவில் போராட்டம் மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட் சம்பளமாக ஆயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி மஸ்கெலியா நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்துக்கு மல்லிக சிவில் அமைப்புகள் ஆதரவுகள் வழங்கியிருந்தன தன்மைப்படுத்தல் சட்டத்தங்களை பின்பற்றி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கருப்புப்பட்டி அணிந்திருந்ததுடன் தோட்டத் தொழிலாளர்கள் தொழில் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பினர் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு மற்றொரு உயரிய பதிவு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு மற்றொரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய அவர் நாடாளுமன்றத்தில் மற்றுமொரு ஆலோசனைக் குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபகிவர்த்தவினால் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த குழுவானது நாட்டின் அபூர்த்தியிலும் வளர்ச்சியிலும் பங்கு கொள்ளும் முகவர் நிறுவனங்களது நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஆலோசனை குழுவாகும் நாட்டின் சில பகுதிகள் மழை நீடிக்கும் நாட்டின் சில பகுதிகள் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கப்படும் என்று வளமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது அதன்படி ஊவா மாகாணத்திலும் அம்பாந்தோட்டை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகம் காணப்படுவதாக திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்தகாற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மன்னார் மாவட்டத்திலும் மேலும் ஐந்து வைரஸ் தொற்றாளர்கள் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டில் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான போதைப் பொருள் புதுவழியில் வைத்து அளிக்கப்படும் நாட்டில் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான போதைப் பொருட்களின் மாதிரிகளை தக்க வைத்த பின்னர் கைப்பற்றப்பட்ட அனைத்து போதைப் பொருட்களையும் அளிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கைப்பற்றப்பட்ட எழுநூற்றி பதினேழு கிலோ போதைப் பொருட்களுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கிலோ போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக எவ்வாறாயினும் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல் கூறவில்லி என்ற சுட்டை காட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயசிறை கப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்ந்தும் விநியோகிக்கப்படுவதாக குற்றம் சுமத்துகின்றார் யாலகல இலங்கை போக்குவரத்து சங்க பஸ் நடத்துனருக்கு வைரஸ் தொற்று நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் தனிமைப்படுத்தலில் யாலகிழ ஆதார வைத்தியசாலையில் சுயமாக வைரஸ் பரிசோதனையை மேற்கொண்ட யாலகிழ ராகம அரச பேருந்தொன்றில் கடமையாற்றும் நடத்துனர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் அந்த பேருந்து தரிப்பு நிலையத்தைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் சுகாதார பரிசோதகர் தனஞ்சிய அறிவித்துள்ளார் தொழிலாளர்களின் கைகளில் ஆயிரம் ரூபா கிடைக்கும் பெருந்தோட்ட தொழில் துறைகளை பாதுகாக்க வேண்டுமென்று தெரிவித்த அமைச்சர் சில்வா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான கூட்டு ஒம்பத்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டுள்ளது ஆனாலும் அந்த தொழிலாளர்களின் கைகளில் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சிறு உறுப்பினர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர் ஆனால் முதலளிமார் சம்பளனத்துக்கு தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தடைப்பட்டது எனினும் அந்த பேச்சுவார்த்தை ஜனவரி ஏழாம் தேதி அன்று நடைபெறும் அதன்போது இணக்கப்படொன்று பெற முடியும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முகக்கவசம் அணியாத நபர்கள் மீது இடம்பெற்ற திடீர் பரிசோதனையில் பதினான்கு வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் முகக்கவசம் அணிய தவறிய ஐநூற்றி ஐம்பது பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் திடீரென மேற்கொள்ளப்பட்டது அவர்களில் பதினான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன அறிவித்துள்ளார் வைரஸ் தொற்றாளர்கள் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இருக்கலம்பட்டை தனிமைப்படுத்தலில் மன்னார் எருக்கிலம்பட்டை கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மன்னார் எருக்கிலம்பட்டை கிராமம் இன்று முதல் தற்காலிகமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு அங்கமாக கடந்த திங்கட்கிழமை மன்னார் இருக்கலம்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது நல்லூரான் செம்மணி விளைவு பொங்கல் தினத்தன்று திறப்பு நல்லூர் கந்த பெருமானின் அடியவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய நல்லூர் முருகன் தண்ணீர் பந்தல் சபையினரின் முயற்சியினால் யாழ்ப்பாணம் செம்மணி பீதியில் புதிதாக பிரம்மாண்டமாக நிர்மாணிக்கப்பட்ட நல்லூர் ஆண் செம்மணி வளைவு இதன்வரும் பதன் நான்காம் திகதி பொங்கல் தினத்தன்ற நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் திறந்து வைக்கப்பட உள்ளது யாழ்ப்பாண மக்களின் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களின் புனித வாழ்க்கை நெறியான கந்தபுராண கலாச்சாரத்தின் அடையாளங்கள் பல இந்த வளைவில் வனப்புற பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வளைவு அமைக்க முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் திருமதி விஜயகலா மகேஸ்வரன் நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்ததோடு தனது சொந்த நிதியையும் உதவிகளை வழங்கியிருக்கின்றார் தீவிர நிலைப்பாட்டுடையவர்களுடன் இணைந்து செயற்படாதீர்கள் மாபை சேனாதி ராசாவுக்கு சுமந்திரன் கடிதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்க ஆவணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவான நிலைமை காணப்படுகின்றது ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த நிலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் புதிய ஆவணம் ஒன்றை தயாரிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் முன்னைய ஆவணத்தில் கையெழுத்திட்டவர்கள் அதிலிருந்து விலகும்படியும் தீவிர நிலைப்பாட்டுடைய தமிழ் தரப்புகளுடன் இணைந்து செயல்பட்டால் சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கும் கடிதம் ஒன்றை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசாவுக்கு சுமந்திரன் அனுப்பி வைத்துள்ள கடிதம் கூறப்பட்டுள்ளது அரசியல் கைதிகள் விவகாரத்தில் பேச்சுக்கு தயார் கூட்டமைப்பிடம் அறிவித்து அரசு ஓரிரு தினத்தில் பேச்சுக்கு வாய்ப்புகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரம் குறித்து பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக அரசாங்கத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சரியான சிக்னல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி